அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போவது சைனீஸ் ரோல், ஸ்ரீலங்கன் ஸ்டைலில். இதை எப்படி செய்யலாம்ன்றதுக்கு நம்ம இன்றைய ரெசிப்பியில் நம்ம பார்ப்போம். இந்த சைனீஸ் ரோல் செய்கிறதுக்கு ஃபில்லிங் வந்து ஃபிஷ், பீஃப், சிக்கன் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப்போவது சிக்கனை வைத்து இன்றைக்கு இதை செய்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சைனீஸ் ரோல் சீட் செய்கிறதுக்குரிய இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். ஒரு 2 டீ கப்பில் நான் வந்து கோதுமை எடுத்திருக்கேன், 2 கப். ஒரு பெரிய முட்டை, தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்குவோம். இந்த பெரிய பவுலில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த கோதுமாவை சேர்த்துக்கொள்வோம். இப்போ நான் கோதுமாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு இப்போ தேவையான அளவு உப்பை நான் அந்த கோதுமாவில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையானதுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து உடச்சி வச்சுருந்த முட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த கோதுமாவில் நல்லா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ நான் எடுத்து வச்சுருந்த தண்ணியை இப்போ இதுக்கு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணினாதான் இதுக்குள்ளே இருக்கிற கட்டி தன்மையெல்லாம் போகும். ஒரே தடவையில் நீங்கள் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன்னா. இப்போ பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுறவங்க பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுக்கிறது ஈஸி. அதுக்கு பிறகு அந்த பிளெண்டரில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கு பிறகு அதை நம்ம வடிச்செடுக்கலாம். இப்படி அந்த பிளெண்டர் இல்லாதவங்க இப்படி நம்ம வந்து விஸ்க் எடுத்து விஸ்க் பண்ணணும். கொஞ்சம் அப்போ அது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் சேர்க்கணும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்கள். எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ வந்து இது உரமான கட்டி பதத்தில் இருந்தால் நம்ம அந்த சைனீஸ் ரோல் சீட் செய்ய முடியாது. அதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு தோசை நம்ம செய்வோம் தானே, அந்த தோசை செய்கிற அந்த பதத்துக்கு அந்த மிக்ஸுக்கு மிக்சருக்கு அந்த அளவுக்கு வரும் வரைக்கும் நம்ம அந்த தண்ணியை சேர்த்துக்கொள்ளணும். அந்த அளவுக்கு சேர்த்தா தான் நம்மளோட அந்த சைனீஸ் ரோல் சீட் வந்து மெலிசாக இருக்கும். அந்த மெலிசாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த சைனீஸ் அந்த சீட் வந்து மெலிசாக இருந்தால் அந்த ஃபீலிங் அதெல்லாம் வச்சு நம்ம அந்த ரோல் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்து அந்த சீட் வந்து கிழிஞ்சிடும். அதுக்காகத்தான் நம்ம மெலிசாக சுடணும். இப்போ அந்த மெலிசாக சுடுறது இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்தால் போதும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணினதுக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த சைனீஸ் ரோலுக்குரிய ஃபில்லிங் என்ன என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். 2 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க, மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 250 கிராம் சிக்கனையும் துண்டு துண்டாக அதையும் உப்பு போட்டு நீங்கள் அவிச்சு துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. கொரியண்டர் லீஃப், ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா சொப் பண்ணிக்கோங்க. சொப் பண்ணினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு அதையும் சின்ன சின்னனாக சொப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து நம்மளோட மசாலா தூள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். பெப்பர் பவுடர், கடற்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், கறி பவுடர், நச்சீரகத்தூள், சின்னனாக வெட்டின மிளகாய் துண்டு அதெல்லாம் இப்போ நம்ம செய்கிற சைனீஸ் ஃபில்லிங்குக்கு சேர்த்து இந்த கறியை நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உரப்பை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த உரப்பை சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கு பிறகு இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் அந்த 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு விரும்பின ஆயிலை ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகி வரும்போது இப்போ நம்ம வெட்டி வச்ச இஞ்சி பூண்டை இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம், போட போகிறோம். போட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது பச்சை வாசனை போகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போடுவோம். போட்டு அதையும் பச்சை வாசனை போய் அதையும் பச்சை வாசனை போகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ வந்து எண்ணெயில் வந்து இது சாஃப்டாகி வருது. நம்மளோட வெங்காயம் சாஃப்டாகி வந்துட்டு இருக்குது.
நல்லா அதை பச்சை வாசனை இல்லாமல் அதையும் வதக்கி எடுங்க. வதக்கி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நம்ம இதை சேர்த்துக்கொள்வோம், சிக்கன். நம்ம வெட்டி வச்ச சிக்கன் இருக்குத்தானே, அதை துண்டுகளை, அந்த துண்டுகளை இப்போ நம்ம இந்த வெங்காயத்தில் இப்போ இந்த வதங்கி வரக்குள்ள அதையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாம் ஒண்டா வரும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம மசாலாத்தூள் அதை சேர்ப்போம். இது வந்துட்டு வரும்பொழுதோ இப்போ நீங்கள் வெட்டி வச்ச மிளகாய் கட்டைத்தூள், பெப்பத்தூள், மிளகாய் வெட்டி வச்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து அதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்மளோட மசாலா தூள்களை இப்போ நம்ம சேர்ப்போம். மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கறி பவுடரையும் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு நச்சீரத்தூள் அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அது சேர்த்தது மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அது சேர்த்தது தேவையான அளவு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. இப்போ இந்த கறியை நல்லா வதங்க விட்டதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் நம்மளோட கறி எப்படி எல்லோயிஷாக இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம வெட்டி வச்சு நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சோம் தானே, அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா கலக்கி விடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கறி நம்மளோட கறி ரெடி ஆகிட்டு வருது. இப்போ சைனீஸ் ரோல் செய்கிறதுக்கு ஃபில்லிங் இப்போ பாருங்கள் எல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி எலோயிஷா. இப்போ இந்த கறி நம்மளோட ரெடி ஆகிட்டு இப்போ ரெடி ஆனதுக்கு பிறகு இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வைப்போம். இப்போ கடைசியில் நம்ம வந்து இப்போ வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி இருக்குத்தானே அதை கடைசியில் போடுவோம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைன்னா அது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த சிக்கன் எல்லாம் இதில் நல்லா வெந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சேர்ந்து வரணும். சேர்ந்ததுக்கு பிறகு இந்த கறியை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வைப்போம். இப்போ வந்து சைனீஸ் ரோல் சீட்டை செய்வோம். இப்போ ரெண்டு குழிக்கரண்டியை கலவையை ஊற்றுங்க. இப்போ அப்படியே அதை செய்து கொள்ளுங்க. செஞ்சதுக்கு பிறகு அந்த குழிக்கரண்டியால் தோசைக்கு நம்ம செய்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. எல்லா சீட்டும் வந்து ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ வந்து இதை ட்ரையாக விடுங்க கொஞ்சம். இப்போ அப்படியே அது ட்ரை ஆகிட்டு வரும். இப்போ நீங்கள் அதை திருப்பி போடாமல் அப்படி எடுத்து வைங்க. இப்போ பாருங்கள் இது அதுவாக கலரும். கலந்ததுக்கு பிறகு நீங்கள் திருப்பி போடாமல் ஒரு பிளேட்டில் வைங்க. வச்சதுக்கு பிறகு இப்போ ரெண்டாவது சீட்டையும் செய்வோம். இப்படி ரெண்டு கரண்டி குழிக்கரண்டி ஊற்றுங்க, ரெண்டு போதும். ஊற்றிட்டு இப்படி செய்து கொள்ளுங்க. செய்து இப்படி ஒவ்வொன்றா செய்து நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடு ஆறுறதுக்கு முதல் இந்த ஃபில்லிங்கை நம்ம செய்யணும். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள் இதுவும் இப்படி ட்ரை ஆகிட்டு வருது. இதை திருப்பி போடாமல் அப்படியே நீங்கள் அதுவாகவே கலந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. வெயிட் பண்ணித்தான் ஆகணும். இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு சீட்டையும் ஒவ்வொன்றா செய்து அவங்க பிளேட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம இந்த சீட் சூடாகிறதுக்கு முதல் இப்போ நம்ம ஃபில்லிங் எல்லாம் செய்வோம். இப்போ இந்த சீட் எடுத்துக்குவோம், எடுத்து வச்சுக்குவோம். வச்சதுக்கு பிறகு நம்மளோட கறி கரண்டிருக்கு தானே, அதால் எல்லாம் சேம் அளவுக்கு கறி இருக்கணும். அதால் எடுத்து நீங்கள் இப்படி செய்து கொள்ளுங்கள். இப்போ இதை நல்லா இறுக்கமாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஒட்டி பிடிக்குதுன்னு சொல்லி. இப்போ இறுக்கமாக ரோல் பண்ணப்போ இதில் அங்கால ஈக்குவலாக நீங்கள் சமனாக வந்து சமைச்சீராக வந்து மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு பிறகு நல்லா இறுக்கமாக இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது சூட்லேயே இது வந்து ஒட்டிக்கும், நம்ம ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மாவு கலவை தேவையில்லை. இப்போ மற்ற சீட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து இப்போ கறியை ஃபில் பண்ணிக்கிறேன். சூடு ஆறுறதுக்கு முதல் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நல்லா மெலிசாக இருக்கிறதால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம நம்ம மாவு கலவையெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. அதுக்கு தண்ணி போட்டு அதை செஞ்சு டைம் எல்லாம் வேஸ்ட். இப்போ இப்படி நம்ம செய்கிறது அதை ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் இப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ இதையும் நீங்கள் இந்த ஃபில்லிங்கை போட்டுட்டு இப்போ இது நல்லா இருக்காமல் ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரோல் பண்ணுறதுலாம் நிறுக்கி இப்போ ஒவ்வொன்றா நான் ரோல் பண்ணி வச்சுக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் பான் தூள் எடுக்கேன். பிறகு பிரெட் கிராம் பண்ணும், பிரெட் கிராம் இந்த பிரெட் கிராம் எடுத்து இதில் இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த இதுவும் தண்ணி பதத்தில் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களோட நீங்கள் பேன் கேக் செஞ்ச இதில் மிஞ்சிருந்த அந்த கலவையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இல்லாட்டி தண்ணியாக இருந்தால் நான் கொஞ்சம் மாவை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். சேர்த்து இப்படி நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு தடவையில் ரெண்டு தடவை நீங்கள் அதை நீங்கள் டிப் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஒரு தடவையே டிப் பண்ணி எடுத்துட்டு இப்படி நீங்கள் பான் தூளில் நீங்கள் இதை செய்தால் சரி. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு மாவு கலவையில் டிப் பண்ணிவிட்டு பான் தூளில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அது கனமாக இருக்கும். அதில் தான் ஒரு தடவை செய்தால் போதும். அப்போ அதை நம்ம அந்த சைனீஸ் ரோல் உண்மையான சைனீஸ் ரோல் மாதிரி இருக்க மாட்டேச்சு, அது மிச்சம் தடிப்பமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எனக்கு இந்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 15 கிட்ட வந்துச்சு. இந்த ரோல் 15 கிட்ட வந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் இப்போ பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகும் வரைக்கும் வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த சைனீஸ் ரோல் எல்லாம் 1 by 1 தள்ளி தள்ளி வைங்க. ஓவர் க்ரௌடாக வைக்காதீங்க. வச்சிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளோட சைனீஸ் ரோல் வந்து வெடிச்சிடும். இப்படி 4 வைங்க. நான் இந்த பேனில் 4 வச்சுருக்கேன். வச்சுட்டு வச்சதுக்கு பிறகு இந்த ஹீட்டில் இந்த ஆயிலில் வந்து இந்த
இது ஃப்ரை ஆகிட்டு வரும் வரைக்கும் இருங்க, இது ப்ரௌனிஸ் ஆகும் வரைக்கும் இருங்க, வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஏன் நான் டீப் ஃப்ரை பண்ணலைன்னு சொன்னால், நம்ம டீப் ஃப்ரை பண்ணினோம்னு சொன்னால் இந்த சைனீஸ் ரோல் வந்து அதில் இருக்கிற அந்த பான் தூள்கள் இருக்கித்தானே, அந்த பான் கோட் பண்ணின அந்த தூள் வந்து அந்த டீப் ஃப்ரை பண்ணக்குள்ளே எல்லாம் அதுக்குள்ளேயே போயிடும். போனிச்சுட்டு சென்னால் நம்மளோட சைனீஸ் ரோல் நல்லா வராது. அதால் தான் நான் சொல்கிறேன், இப்படி பேனில் நீங்கள் வந்து ஆயிலை ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணினீங்கண்டா நம்ம உண்மையாக திரும்ப தானே இப்போ நம்ம ஸ்ரீலங்காலத்துங்கிற உண்மையான அந்த ரோல் செட்டப்புக்கு வரும். அதில் தான் நம்ம இந்த பேனில் வந்து இப்படி ஆயிலை ஊற்றி செஞ்சு செய்கிறது நல்லது. இப்போ இது ப்ரௌனிஸ் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க. இப்போ ப்ரௌனிஸ் ஆகிட்டு வருது. உடனே பெரட்டிடாதீங்க, அப்படின்னா ஒட்டிடும். ஒட்டினு சின்ன சின்ன அப்படியே கலண்டு வந்துடும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண விடுங்கன்னு சொல்லி. இப்போ நான் இங்கே மாற்றிருக்கேன், மாற்றினது பாருங்கள், ஒரு ஒன்றும் ஒட்டு படலை அதில் பேனில். இப்போ அடுத்த சைடில் நான் மாற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், அதே சைனீஸ் ரோல் அதே நேரத்துக்கு ப்ரௌனாக அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னே. இப்போ இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணட்டும். இப்படி நீங்கள் செய்து வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்கானே அந்த இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்மளோட ஸ்ரீலங்கா சைனீஸ் ரோல் ரெடி ஆகிட்டு இருக்கி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், மிச்சம் டேஸ்ட் அரிக்கும். நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணினத்தால் எந்த பிள்ளைகளுக்கும் மிச்சம் பிடிக்கும். ட்ரை பண்ணினத்தால் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டுறேன். நம்மளை வீட்டு யாரும் வந்தாங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தாங்கன்னு சொன்னால் ஈஸியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், உடனே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடையிலெல்லாம் வாங்குறதோட இப்படி செஞ்சு நம்ம கொடுக்கறது ஹெல்த்தியாக இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட சைனீஸ் ரோல்ஸ் ரெடி ஆகிட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் எல்லாத்தையும் இதில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளோட சைனீஸ் ரோல் ரெடி ஆகிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட சைனீஸ் ரோலை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். சுட சுட எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பர் இல்லையா? எவ்வளோ அழகாக வந்திருக்கு இங்கே பாருங்கள், அந்த லேயரெல்லாம் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம மெலிசா அந்த சீட்டை செய்ததால் இப்படி அழகாக இருக்கிறது. இப்போ இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரெசிபியை சந்திக்கும். அஸ்ஸலாமு.